அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக லைம் லைட்டில் இருக்கிறவர் உதயசந்திரன் ஐஏஎஸ். முதலமைச்சனுடைய தனி செயலாளரில் இருந்து நிதித்துறையினுடைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய யூடியூப் இன்டர்வியூஸில் வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வந்து அதிகாரத்தை ரொம்ப இதுவாக பயன்படுத்துகிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபரில் தான் இவர் தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறார் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வச்சுருந்தார். இந்த நிலையில் அவர் வந்து முதலமைச்சரினுடைய தனி செயலாளர்லேருந்து நிதித்துறையினுடைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கார். இந்த காணொலியில் உதயசந்திரன் ஐஏஎஸ்னுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். உதயசந்திரன் ஐஏஎஸ் நேர்மையான அதிகாரி அப்படின்னு பெயர் எடுத்தவர், நல்ல திறமைசாலி அப்படின்னு பெயர் எடுத்தவர். பள்ளிக்கல்வித்துறை டிஎன்பிஎஸ்சியில் அவர் செய்த மாற்றங்களுக்காக மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு அதிகாரி, தமிழ் இலக்கிய ஆர்வலர், தமிழ் ஆர்வலர், இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நேர்மையான அதிகாரி அப்படின்னு பெயர் எடுத்தவர். வாங்க அவருடைய பயோகிராஃபியை பார்க்கலாம். உதயசந்திரன் ஐஏஎஸ் May 17, 1972 நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். இவர் என்ன படிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசிஇ இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கிறார். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவாக இருந்திருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே அதற்கான ப்ரிப்பரேஷன்லாம் இவர் வந்து தொடங்கியிருக்கிறார். ஸோ அது முடித்து 1 இயரில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவர் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 23 வயசுலேயே ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் வந்து ஆயிட்டார். 1995 பேட்ச் அதிகாரி இவர் கிளியர் பண்ணிட்டார் யூபிஎஸ்சி. இவருக்கு அலாட் பண்ணப்பட்ட கேடர் வந்து தமிழ்நாடு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ட்ரைனிங் ஐஏஎஸ்ஸாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரையன்பு ஐஎஸ் கிட்ட தான் இவர் வந்து ட்ரைனிங்காக ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாரு. அதன் பிறகு ராமநாதபுரத்தில் சப் கலெக்டராக வேலை பார்க்குறார். ஸோ இவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. நிறைய விஷயங்களை அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தப்போ பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு சிலவற்றை, அதில் முக்கியமானவற்றை பார்க்கலாம். முதல்ல அவர் வந்து ஈரோடு கலெக்டராக இருந்தப்போ செய்த பணிகள். இவர் ஈரோடு கலெக்டராக இருந்தப்போ கல்வி கடன் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போகிறவங்களுக்கு கல்வி கடன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 8500 பேருக்கு 110 கோடி கல்வி கடன் வரைக்கும் வழங்கியிருக்கிறார். ஈரோடு மாவட்ட ஆட்சியராக இருந்தப்போ யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் இவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. மாணவர்களுக்கும் எந்த நேரத்திலையும் சந்திக்கலாம் அப்படின்ற உத்தரவெல்லாம் அவர் வந்து வாய்மொழி செடியாக போட்டிருந்தார். அந்தளவுக்கு ஈரோடில் மக்கள்கிட்ட நல்லா அணுகக்கூடிய ஒரு ஆட்சியராக அவர் வந்து இருந்தார். இரண்டாவது வந்து அவர் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தப்போ, மதுரை மாவட்டத்தில் நிறைய புத்தக கண்காட்சியில் அவர் வந்து நடத்தியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அங்கே ஐடி பார்க் வர்றதுக்கு உதவியாக இருந்தார். அதே போல் 10 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் இருந்த பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட ஒரு 3 கிராமங்களுக்கு இவர் ஆட்சியராக போனப்போ அங்கே வந்து தேர்தலை நடத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்தலை நடத்தினார். ஸோ இதெல்லாம் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தப்போ அவர் செய்த பணிகள். ஸோ இது ரெண்டு முக்கிய முக்கியமானது. அதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இவர் இருந்தப்போ நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் +2 1200 மார்க், +1 1200 மார்க் அப்படின்னு இருந்தது. அதை வந்து 600+1+2 600 அப்படின்னு மாற்றினாங்க. பாடத்திட்டங்கள் நிறைய மாற்றினாங்க. நீட்டில் நம்ம பள்ளி ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிற மாணவர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னும் போது நிறைய சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. என்சிஆர் புக்குக்கு இணையாக சிபிஎஸ்சிக்கு இணையாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிலபஸில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பாடத்திட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இப்போல வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் பாடங்களை அவர் வந்து அறிமுகம் செஞ்சார். இதெல்லாம் அவர் பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தப்போ செஞ்சது. அதே போல் அவர் டிஎன்பிஎஸ்சி செயலாளராக ஆற்றிய பணிகள். டிஎன்பிஎஸ்சி செயலாளராக இருந்தப்போ அவர் வந்து விண்ணப்பிக்கிற முறை இருக்கு இல்லையா, அதை ஆன்லைனில் மாற்றினார். ஆல் டிக்கெட் இருக்குல்ல, அதை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றினார். அலிகேஷன்ஸ் வந்த ஆஃபீஸர்ஸ் மேலெலாம் வழக்கு தொடுவதற்கு அவர் வந்து முன்மாதிரியாக இருந்தார். இதையெல்லாம் அவர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் செஞ்சுருக்கிறார். மொத்தமாக 4 பணிகள் அவருடைய இது பேசப்படுது. ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர், அப்புறம் மதுரை மாவட்ட ஆட்சியர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக இருந்தப்போ. இதை தாண்டி அவர் வந்து மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருப்பார். அப்போ வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய கடன்களை மகளிருக்கு வந்து கொடுத்துருக்கிறார், கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு கிட்ட. அதே போல் வந்து தமிழ்நாடு மின்னணு கழகம் சார்ந்த பணிகளில் நிறைய ஈடுபட்டிருக்கார். அதாவது
இப்போ ஐடி நிறைய வந்திருக்கு இல்லையா, ஐடி கேடர்ஸ், ஐடி காரிடர்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இவர் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தமிழ் இணைய கல்விக் கழகம் அதில் ஆற்றிய பணிகள் வந்து மிகவும் சிறப்பானது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய நூல்கள், பனை ஓலைகள், ஆராய்ச்சி இதழ்கள், அதுக்கப்புறமா செப்பேடுகள் உள்ளிட்ட 50,000-க்கும் மேற்பட்டவற்றை அதை வந்து மின்னணுல ஏற்றினார், அதாவது கணினியில் அதை வந்து ஏற்றினார். அரிய நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நூல்கள்லாம் கணினியில் ஏற்றி மக்கள் எளிமையாக படிப்பதற்கு வழிவகை செய்தார். ஸோ இது அவர் வந்து தமிழ் இணைய கல்வி பணிகளில் வேலை செஞ்சப்போ செய்த பணிகளாக இருக்குது. நிறைய நூல்களை அவர் வந்து கணிப்பொறியில் ஏற்றி மக்கள் படிப்பதற்கு எளிமையாக கொண்டு வந்தார். ஸோ இது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இதை தாண்டி இவரை பற்றி சொல்லணும்னா, நிறைய இலக்கிய மேடைகளில் அவர் வந்து கலந்துப்பார். அவர் வந்து மாபெரும் சம்பைதானில் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு இன்சிடெண்ட் வந்து இவர் வந்து சொன்னார், இறையன்பு அவர்கள்கிட்ட இவர் வந்து ட்ரைனிங் கலெக்டராக இருந்தப்போ அப்போ எழுதின சிறிய சிறிய கவிதைகள்லாம் இறையன்பு அவர்கள்கிட்ட காட்டியிருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு அவர் வந்து பணிஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் மாபெரும் சபைதானில் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி அது வந்து வெளியாச்சு. அதில் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் வந்து நடந்திருக்கு அப்படின்றத அவர் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ 2021 திமுக தலைமையிலான அரசு அமைஞ்சப்போ இவரை வந்து முதல்வரினுடைய முதல் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அப்போயே வந்து முதல்வர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து தன்னுடைய தனி செயலாளராக வச்சிருக்கார் அப்படின்னு நிறைய பாராட்டுகளை பெற்றார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் தான் முதலமைச்சனுடைய முதல் தனி செயலாளராக இருந்தார். அவர் தான் முக்கிய பணிகள்லாம் பார்த்துட்டு வந்தார். தனி செயலாளர்கள் தான் முதல்வர்களோடு எப்பயுமே அணுகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு வந்தார். இப்போ அவர் வந்து நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கார். ஸோ இதில் இதுக்கும் ஒரு பின்னணி சொல்லப்படுது. தங்கம் தென்னரசோடு அவர் ஏற்கனவே இணைந்து பணியாற்றி இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரு ரேப்பும் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து நிதித்துறை அமைச்சராக்கப்பட்டதால் மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி சவுக்கு சங்கர் இவர் மீது வைத்த அலிகேஷன்ஸ் அப்படின்னா, இவர் நேர்மையானவர் தான், திறமையானவர் தான், தமிழ் ஆர்வலர் தான், இவர் செய்த பணிகள்லாம் ஏராளம்தான். ஆனால் ஒரு மனுஷன் வந்து மது மாது சூதுக்கு அடிமையாக ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாக இருப்பான், அப்படி இல்லைன்னா பணத்துக்கு அடிமையாக இருப்பான். இவர் வந்து அந்த அதிகார போதையில் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறார். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் இவர் தான் ஈடுபடுறார். ஒரு செக்ரட்டரி, ஒரு அரசு செயலாளரை நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஐபிஎஸ்ஸை ட்ரான்ஸ்ஃபர் போடுறது, கலெக்டரை போடுறது, இந்த மாதிரி எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேயுமே முதலமைச்சர் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறாரு. அமைச்சர்கள் கூட அவங்க துறைக்கு என்ன செயலாளர்கள் வேணும் அப்படின்றத கேட்டால் கூட இவர் வந்து சரிப்பட்டு வராது, கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு மாற்ற விடமாட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக அதிகார மையமாக இவர் தான் இருந்திருக்கிறார். எல்லோருமே இவர் அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமையை வச்சுருந்தார் அப்படின்னு நிறைய அந்த சவுக்கு பிளாக்கில் நிறைய டீப்பாக எழுதியிருக்கிறாரு. நிறைய ஊடகங்கள்லேயும் இதை பற்றி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணமாக அவரே நிறைய வாட்டி நான் வந்து போயிடுறேன்னு சொல்லி முதலமைச்சரே வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறவங்க கூட மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் நேர்மையானவர், திறமையானவர், மக்களுக்கு பணிகள் செஞ்சுருக்கிறார் அப்படின்றதெல்லாம் உண்மை தான். மேபி அவங்க சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அவருக்கு கிடைத்த தகவலாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போ உதயச்சந்திரன் அவர்கள் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கார். நிதித்துறை செயலாளராக அவருடைய பணிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய பயோகிராஃபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.